ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குழந்தைங்களை வளர்க்குற பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை பற்றி ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. அதில் ஒன்றாவது, எப்போ பார்த்தாலும் என் குழந்தை ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான், சும்மாவே இருக்க மாட்டான், அவனை கட்டுப்படுத்தவே முடியலை அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம், என் குழந்தை அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் செய்கிறதில்ல, எங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கொடுக்கறதில்ல, என் குழந்தை வீட்டில் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு அமைதியாக இருக்கும் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவாங்க. இப்படி சந்தோஷமாக சொல்கிற பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைங்கனாலே சுட்டித்தனத்தோடு வளர்கிறது தான் இயல்பு. குழந்தைங்க சுட்டித்தனம் செஞ்சால் தான் அவங்க வளர்ச்சி இயல்பாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் என் குழந்தை ரொம்ப துருத்துருன்னு இருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. அப்படி சுட்டித்தனம் செய்யாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிற குழந்தையோட மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் போதுமான அளவு இருக்குதா அப்படின்றத கவனிக்கணும். பொதுவாகவே பிரச்சனைக்குரிய குடும்ப சூழலில் வளர்கிற குழந்தையோட மன வளர்ச்சி அவ்வளவு சிறப்பாக இருக்காது. குழந்தைக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேரண்ட்ஸ் வீட்டில் அடிக்கடி குழந்தை முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் குழந்தையோட ஒரு வயசுலேருந்தே குழந்தைக்கு புரிஞ்சுக்கிற ஆற்றல் வளர தொடங்குது. ஒரு வயசு குழந்தைக்கு தன்னை சுற்றி நடக்கிற எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேரண்ட்ஸ் வாக்குவாதம் பண்ணுறது, சண்டை போடுறது, இது எல்லாமே குழந்தையோட மனநிலையை பாதித்து குழந்தையை இயல்புக்கு மாற அமைதியாக்கிடும். குழந்தைங்க குடும்பத்தனம் செஞ்சு மகிழ்ச்சியாக வளர அவங்க குடும்ப சூழல் நல்லா இருக்கணும். அது பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. தனிமை குழந்தைகளுக்கு ஏற்றதே இல்லை. அளவு கடந்த தனிமையும் குழந்தையை அமைதியாக்கிடும். குழந்தைங்க பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் கற்றுக்கிறது மற்றவங்கள பார்த்து தான். யாருமே இல்லாத தனிமையில் அவங்க வெறுமையை தான் உணருவாங்க. அந்த வெறுமையோட அழுத்தம் அவங்கள மௌனமாக்கிடும். இந்த வகையான அமைதி அவங்களோட அறிவு வளர்ச்சி செயல்திறனை பாதிக்கும். அதனால் குழந்தைங்களை மற்றவங்களோட சேர்ந்து கலகலப்பாக வாழ பழக்குங்க. அளவுக்கு அதிகமான கண்டிப்பும் குழந்தையை அமைதியாக்கிடும். கண்டிக்கிறதா நினச்சிக்கிட்டு மற்ற குழந்தைங்க முன்னாடி அவங்கள திட்டுறதோ அவமானப்படுத்துறதோ கூடாது. ஏன்னா குழந்தைங்களால் அவமானங்களை தாங்கிக்க முடியாது. குழந்தைங்கள மற்றவங்க முன்னாடி கண்டித்து அவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது எதிர்விளைவுகளை தான் ஏற்படுத்தும். தன்னை யாராவது அவமானப்படுத்தினா சில குழந்தைங்க எதிர்த்து பேசிடும். எதிர்த்து பேச துணிச்சல் இல்லாத குழந்தைங்க அமைதி மூலமாக தன்னோட எதிர்ப்பு தெரிவிக்கும். இந்த மாதிரி அமைதியாக வளர்கிற குழந்தைங்க எதிர்காலத்தில் சொசைட்டி மேலே வெறுப்புள்ளவங்களாக மாறிடுவாங்க. தனக்கு ஏற்படுற மாற்றங்களை குழந்தைங்களால் விளக்கி சொல்ல தெரியாது. ஏதோ ஒரு அசௌகரியம் அப்படின்றது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு புரியும். அதை வெளிப்படுத்த முடியாமல் இயல்புக்கு மாறாக குழந்தை அமைதி காக்கும். அந்த மௌனத்துக்கான காரணத்தை புரிஞ்சிக்காமல் அவங்கள வெளியில் அழைச்சிக்கிட்டு போகிறது, உற்சாகப்படுத்த முயற்சி செய்கிறது, இது எல்லாமே வீண் தான். குழந்தைகிட்ட அன்பாக விசாரித்து அமைதிக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையானதை செஞ்சு குழந்தைய சரி செய்யணும். எந்த ஒரு காரணமே இல்லாமல் குழந்தைங்க பயப்படுவாங்க. ஏதாவது துயரமான சம்பவம் கண் முன்னாடி நடந்துட்டால் அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க அமைதியாயிடுவாங்க. எவ்வளவு குறும்புத்தனமான குழந்தையாக இருந்தாலும் அதோட மனசு மென்மையானது தான். அந்த பூவோட மனசுக்குள்ளே அதிர்ச்சி எதுவும் நுழையாமல் பார்த்துக்கணும். குழந்தைங்களை எப்போதும் திட்டி மிரட்டி பயமுறுத்தக்கூடாது. தன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் குழந்தையோட மனசை பாதிக்கும். தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை எப்படி மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தை அமைதியாக இருக்கும். குழந்தைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆர்வமாக விளையாடுவாங்க. அவங்களுக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுறது சகஜம்தான். அந்த சண்டையில் மனதளவில் பாதிக்கப்படுற குழந்தைங்க அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் எங்கே மறுபடியும் விளையாட அனுப்ப மாட்டாங்களோ அப்படின்னு பயந்து அமைதியாகும். விளையாட்டில் ஏற்படுற தோல்வி, பின்னடைவு, மற்ற குழந்தைங்களோட கேலி, கிண்டல், இது எல்லாமே குழந்தைய மௌனமாக்கும். அதனால் குழந்தைங்களை எப்போதுமே நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும். விவரம் தெரிஞ்ச மனுஷங்க அமைதியாக இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அமைதி அப்படின்றது ஒரு மனுஷனை பண்படுத்துகிற ஒரு ஞானம். ஆனால் அறியா பருவத்தில் குழந்தை அமைதியாக இருக்கிறது மன போராட்டங்களால் ஏற்படுற ஒரு அவஸ்தை. ஒவ்வொரு அமைதிக்கு பின்னாடியும் ஒரு ஆழ்ந்த காரணம் இருக்கும். அது நல்லதில்லை. அதனால் குழந்தையோட அமைதியை அலட்சியப்படுத்தாமல் அவங்களோட பேசி தெளிவுபடுத்தி அமைதி அப்படின்ற இருளில் இருந்து கலகலப்பான வெளிச்சத்துக்கு அவங்கள கொண்டு வரணும். சில குழந்தைங்க தனக்கு தேவையான முக்கியத்துவம் கிடைக்கலனாலும் அமைதியாகிடுவாங்க. அவங்களோட ஆசை விருப்பத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. குழந்தைங்க விரும்புகிற எல்லாத்தையுமே செய்யணும்னு சொல்ல வரல. அவங்க ஆசைப்படுற விஷயத்தில் நியாயம் இருந்தால் பேரண்ட்ஸ் உங்களோட அசௌகரியத்தை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு குழந்தையோட ஆசையை நிறைவேற்றுங்க. குழந்தைங்களை அலட்சியப்படுத்தினா அவங்களோட நம்பிக்கை வட்டத்திலிருந்து பேரண்ட்ஸ் வெளியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்கள் வார்த்தைகளை நம்பவே மாட்டாங்க. அலட்சியத்துக்குள்ளாகிற குழந்தைங்க பேரண்ட்ஸோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு மௌனமாயிடுவாங்க. மௌனம் அப்படின்றது அவங்கக்கிட்ட அதிக நாட்கள் இருக்கக்கூடாத தேவையற்ற ஆயுதம். தொடர்ந்து உங்கள் குழந்தை அமைதியாகவே இருந்தால் நீங்கள் உங்கள் குழந்தையோட அமைதிக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி செய்ய முயற்சி பண்ணணும்.
என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.